வணக்கம், வாழ்த்துக்கள் நற்பவை பக்தி சேனல் நேயர்களே. இன்றைக்கி சுபாகமையாக இருக்கிறதுனால முருகன் கோயில் பற்றி பேசலாம்னு ஒரு எண்ணம். நான் படித்து முடித்தது 1969. அப்போது நாங்கள் வாசுதேவன்கள் இருந்தோம். அந்த பக்கம் சங்கரம் கோவில் தபசுக்கு பட்டிமன்ற நடுவராக குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வருவார்கள். அது அல்லாமல் திருநெல்வேலி பகுதியிலே அவர்களுக்கு ரெண்டு ஒரு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் பள்ளிகள் அண்ட் திருவள்ளுவர் கல்லூரி கூட பிற்காலத்தில் குன்றக்குடி அடிகளாரே வாங்கி நடத்தி வந்தார்கள். அந்த முறையில் நான் அவர்களிடம் வேலை கேட்டு அங்கே அட்டண்டராக இருந்தேன். அதில் எனக்கு மிகப்பெரிய பயன், குன்றக்குடி முருகனை நிறைய முறை தரிசிக்க பாக்கியம் கிடைக்கும். அங்கே படிபூஜை ஒன்று என்று ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவார்கள். அடிகளாரே அன் கீழிருந்து மேலே எல்லா படிகளிலும் ஒவ்வொரு தேங்காயை உடைத்து கற்பூரம் ஏற்றி மலை மேலே ஏறி முருகனை வழிபடுவார்கள். அதிலே நானும் கலந்து அந்த படிபூஜையை பார்த்து மேலே போய் முருகனை வழிபட்டிருக்கிறேன். அது அல்லாமலும் நிறைய தடவை அந்த முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். அதுபோல் அது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் என்று பெயர். அந்த குரு முதல்வர் நினைத்து ஆண்டுக்கு ஒரு முறை மகேஸ்வர பூஜை என்று நடத்துவார்கள். அது அந்த ஊர்களில் உள்ள மக்கள், பக்கத்திலே உள்ள காரைக்குடி திருப்பத்தூர் உள்ள நகர பிரமுகர்கள் எல்லோரும் வந்து இருந்து சமபந்தி போஜனமாக அது அங்கே நடக்கும். அதிலே இருந்து சாப்பிட்டு விட்டு அடிகளாரை கொண்டு பார்த்து விட்டு செல்வார்கள். அடிகளாரே அந்த பண்டிகையில் இருந்து சாப்பிடுவார்கள். இப்போதும் அந்த படிபூஜை நடந்து கொண்டிருக்கும், குரு பூஜையும் நடந்து கொண்டிருக்கும். அடிகளார் அவர்களே ஊரில் இருக்கிற நாட்களில் குரு முதல்வரை நினைத்து, குரு முதல்வர் என்றால் அந்த மடத்தை நிறுவிய முதல் ஆதீனகர்த்தர், வழி வழியாக வருகிற தொடர்ச்சியாக வருகிற குருமகா சன்னிதானங்கள் அந்த குரு பூஜையை நடத்தி வருவார்கள். அந்த படிபூஜை மற்ற விராலிமலை மலைக்கோயிலிலோ திருமலை கோயிலிலோ நடக்கிறதா அல்லது வேறு எங்கும் நடக்கிறதா என்பது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. இங்கே தான் நான் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு. அப்படி ஒரு நான் நிறைய ஜனங்கள் வருவார்கள் அந்த படிபூஜையை ஒட்டி ஆதீனம். அவர்களுக்கு குன்றக்குடிக்கு 5 கோயில்கள் சொந்தமாக இருக்கின்றன. குன்றக்குடி, திருப்பத்தூர், புறான்மலை, இப்படி அந்த 5 கோயில் தேவஸ்தான ஊழியர்களும் வந்திருப்பார்கள். அந்த மகேஸ்வர பூஜைக்கும் அப்படியே வந்திருப்பார்கள். நானும் வேறு சில ஆதீனங்களுக்கெல்லாம் போய் ஆதீனகர்த்தர்களை தரிசித்திருக்கிறேன், பத்திரிகையாளராக சந்தித்திருக்கிறேன். பின்னாட்களில் தர்மபுரம் ஆதீனத்தை சந்தித்திருக்கிறேன். திருப்பனந்தாள் ஆதிநகர்த்தரை அந்த கோயிலுக்கு போயிருந்தபோது நானும் மனைவியுமாக சென்று அங்கே அவரை தரிசித்து வந்திருக்கிறோம். அதன் அப்படியெல்லாம் இருந்தபோதிலும் கூட இங்கே குன்றக்குடியில் நான் பெற்ற அனுபவங்கள்
தனி. ஏன் சொல்கிறேன் என்றால், சில கோயில்கள் சில அருமையான ஆலயங்கள் உள்பகுதியிலே இருக்கும், பிரதானமான ஒரு நெடுஞ்சாலையை ஒட்டி இல்லாமல் அது அந்த ஊரின் உள்ளே இருக்கும்போது நம்முடைய மக்கள் அங்கே போவதற்கு வாய்ப்பு குறைந்து விடுகிறது. நானே திருநெல்வேலிக்காரன் குன்றக்குடியில் இருப்பேன் என்று நான் நினைத்து பார்த்தது கூட இல்லை. குன்றக்குடி முருகனை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் இப்போது நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு 83 வேலை இல்லாத போதும் அடிகளாருக்கு கடிதம் எழுதி நான் அங்கே வேலையில் சேர்ந்தேன். மக்கள் சிந்தனை என்று ஒரு மாத இதழ் அடிகளார் அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த பத்திரிகையை பார்த்து கொள்கிற பொறுப்பு எனக்கு. அது ஒரு மூன்று மாத காலம் அங்கே இருந்தேன். அப்போதும் அந்த குன்றக்குடி முருகனை நான் தொடர்ந்து வழிபட்டு வருகிற சந்தர்ப்பம் அமைந்து எதற்காக இங்கே சொல்கிறேன் என்றால், முருகனை வழிபடுவது செவ்வாய் பிரீதி. அதனாலே இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு முருகனோட நிறுத்திக்கிடக்கூடாது. சென்னையில் அதே போல் நான் எப்போது தோணுச்சு அப்படின்னா, பிராட்வே என்றும் பாரிமுனை என்றும் சொல்கிற அந்த பகுதியில் இருக்கிற கண்டகோட்டம் சென்று வருவது உண்டு. வள்ளலார் பாடிய ஸ்தலம், வள்ளலார் வந்து சென்ற கோயில். உரிமையுடன் நினதும் மலரடி நிற்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் என்று தொடங்குகிற அந்த பாடல் பள்ளிக்கூட பாட புஸ்தகங்களே நான் படித்திருக்கிறேன். அது இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கே இருக்கிற கண்ட ஊற்று, அங்கே இருக்கிற முருகன் செல்வ முத்துக்குமாரசன், நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலே இருக்கிற செல்வ முத்துக்குமாரசாமி மாதிரி தான் இந்த முத்துக்குமாரசாமி. இந்த ரெண்டுமே செவ்வாய்க்கான பரிகாரஸ்தலம் அல்ல. பரிகாரம் என்று தனியே அங்கே செய்வதில்லை. நீங்கள் குன்றக்குடி முருகனை வழிபட்டாலும் சரி, சென்னையில் இருக்கிற மக்கள் கண்டகோட்டம் சென்று கொண்டாலும் சரி, செவ்வாயினுடைய தாக்கம் குறையும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவர்கள், 12 இருக்கிறவர்கள், 8 இருக்கிறவர்கள், அதுபோல் சனியோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறவர்கள், சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறவர்கள் ஜாதகர்களோ அல்லது ஜாதகியாகட்டும், அவங்களாம் அந்த கண்டகோட்டம், குன்றக்குடி, விடாலிமலை போன்ற ஸ்தலங்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற முருகன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வந்திருந்தால் செவ்வாயினி பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு அது ஒரு தாக்கம் குறைந்து நல்லது நடக்கும். ஆகவே நீங்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டம், திருப்பத்தூர், மதுரை, அந்த பக்கம் கமுதி, இப்படி அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் குன்றக்குடி முருகனை தரிசிப்பது மிக சலாக்கியமான காரியம். நான் அந்த குன்றக்குடியில் இருந்த காலங்களிலும் சரி, எனக்கு அந்த முருகனை வழிபட்டதனாலே நிறைய நன்மைகள் நடந்தன. பிறகு அதிகமாக அங்கே போகிற வேலை எனக்கு அந்த பக்கம் போகிற வேலை இல்லை. அடிகளார் அவர்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது இங்கே மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கடைகளெல்லாம் குன்றக்குடி ஆதீனத்துக்கு சொந்தமானவை. அதனால் இந்த பக்கம் வரும்போது அவர்கள் அங்கே அந்த மடம் இங்கே இருக்கிறது, அந்த இடம்தான் இப்போது கற்பகம் தங்குமிடுவியாக இருக்கிறது. அங்கே நான் பார்ப்பேன். அங்கே அடிகளார் பாட்டுடைய அணுக்கத்தின் மூலமாகத்தான் மடத்தில் திருக்கை வழக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை தெரியும். அடிகளார் நான் சென்னையில் போய் பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் எனக்கு அந்த காலத்தில் 20, 50 என்பது ஒரு பெரிய தொகை. நான் சொல்வது 70 கிடையாது.
அப்படி இங்கேயே நான் பார்த்து கொள்வதனால் நான் அவளிடம் குன்றக்குடி போகிற வேலை இல்லை. இப்போதும் நான் திருப்பத்தூர் போய் நான் போகிறேன், திருப்பத்தூர் கோயிலுக்கு போகிறேன், அல்லது குன்றக்குடி போகிற போவதற்கு விளங்கவில்லை. திருப்பத்தூர் போனதே கூட எப்படி என்றால், ஒரு முறை நான் முனைவர் கேபி வித்யாதரன் ஜோதிடர், சென்னையில் புகழ்பெற்ற ஜோதிடர் அவர்கள், அவரை நான் பார்க்க போன போது, அப்போது மிகுந்த நெருக்கடியும் சிரமமாக இருந்த ஒரு காலகட்டம், அவரை நான் பார்க்க போயிருந்தது என்ன இது இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒன்றும் எந்த இடத்திலும் நிலை கொள்ள முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், உங்களுக்கு இப்போ சிம்மசனி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து மதுரை பக்கம் அங்கே இங்கெல்லாம் போறீங்கள, அப்படியே அங்கே அந்த திருப்பத்தூரில் யோக பைரவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கும், பிரச்சனைகள் தீரும் என்று சொன்னார். அந்த அவர் சொல்லி தான் நான் திருப்பத்தூரில், திருப்பத்தூர் கோவிலுக்கு நான் குன்றக்குடியில் இருக்கும்போது அநேக முறை போயிருக்கேன், ஆனால் அங்கே பைரவர் இருக்கிறத நான் கவனித்ததில்லை, அது யோக பைரவர். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் நானும் மனைவியுமா சில கோயில்களுக்கு போகும்போது, அதாவது பிரான்மலை போகும்போது, அங்கே போய் அந்த யோக பைரவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட வித்யாதரன் அவர்களிடம், இங்கே ஒன்றும் இல்லை, அங்கே இப்போ புனுகு வாங்கி அங்கே கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்து சாத்த சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. அது மாதிரி நானும் மனைவியுமாக போயிருந்தபோது புனுகு வாங்கி யோக பைரவரை வழிபட்டு கொண்டோம். அதன் பிறகும் கூட ரெண்டு மூன்று முறை அந்த திருப்பத்தூர் கோயிலுக்கு போய் யோக பைரவரை வழிபடுவதற்காகவே நான் போவேன். சிவபக்தன், திருப்பத்தூர் சுவாமியையும் அம்பாளையும் தரிசிப்பதோடு யோக பைரவையும் தரிசித்து வந்தேன். அதனாலே நீங்கள் சிவாயினுடைய தாக்கத்தினாலே சிவாய் திசை 12 இலக்கணத்துக்கு 12 8 செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் நீச்சமாக இருந்து நடப்பவர்கள், சனியோடு சேர்ந்திருந்து திசை நடப்பவர்கள் எல்லாமே உங்கள் பக்கத்தில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று செவ்வாய்க்கிழமை என்று சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய சிரமங்கள் குறையும், ஒரு நல்ல பலன் ஏற்படும். நன்றி, வணக்கம்.